முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு கடந்த வாரம் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுச்சு. இதையடுத்து கடந்த ஆகஸ்ட் 10 அவர் டெல்லியில இருக்க ராணுவ மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டாரு. அங்க அவருக்கு மூளை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதையடுத்து 84 வயசான அவரு தொடர்ந்து கோமாவில இருக்காரு. அவருக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கும் மருத்துவர்கள் அவர் நிலையா இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து அவர் தீவிரமா கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் வென்டிலேட்டர் உதவியோட பிரணாப் முகர்ஜிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தன்னோட தந்தை பிரணாப் முகர்ஜியோட உடல்நிலை சீரா இருக்கிறது அவரோட மகன் அபிஜித் முகர்ஜி தெரிவிச்சிருந்தாரு. இத பத்தி அவர் தன்னோட சமூக வலைதள பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருந்தாரு. உங்க எல்லா நல்வாழ்த்துகளும், மருத்துவர்களோட தீவிரமான முயற்சினாலையும் என்னோட தந்தையோட உடல் உறுப்புகள் சீரா இயங்குறதுனால அவரோட உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. அவரோட முக்கிய அளவுறுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது. அவரோட உடல்நிலையில முன்னேற்றத்துக்கான அறிகுறிகள் காணப்பட்டு இருக்கு. அவர் சீக்கிரமா குணமடைய நீங்க எல்லாரும் பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கிறேன் அப்படின்னு பதிவிட்டிருந்தாரு. இந்த நிலையில இப்போ பிரணாப் முகர்ஜியோட நுரையீரல்ல தொற்று அதிகரிச்சிருக்கிறதுனால அவரோட உடல்நிலை பின்னடைவை சந்திச்சிட்டு இருக்கிறதா மருத்துவமனை தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி டெல்லியில உள்ள தன்னோட வீட்டு குளியல் அறையில வழுக்கி விழுந்திருக்காரு. இதனால அவருக்கு மூளையில ரத்தம் உறைஞ்சிருக்கு. தொடர்ந்து டெல்லியில உள்ள RR ராணுவ மருத்துவமனையில கடந்த ஆகஸ்ட் 10 அறுவை சிகிச்சை மூலியமா அந்த ரத்த கட்டி அகற்றப்பட்டுச்சு. இந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா பிரணாப் முகர்ஜியோட உடல்நிலை மோசம் அடைஞ்சிச்சு. அதுக்கப்புறமா அவரு ஆழ்ந்த கோமா நிலை அடைஞ்சதா மருத்துவமனை நிர்வாகம் அறிவிச்சிருந்தாங்க. தொடர்ந்து வென்டிலேட்டர் உதவியோட தான் அவர் இருக்காரு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில பிரணாப் முகர்ஜி உடல்நிலையில நேத்து கூட எந்தவித முன்னேற்றமும் இல்ல அப்படின்னு டாக்டர்கள் அறிவிச்சிருந்தாங்க. பிரணாப் முகர்ஜிக்கு மூளையில அறுவை சிகிச்சை நடத்துறதுக்கு முன்னாடி அவருக்கு மருத்துவமனையில கொரோனா வைரஸ் பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு. அதுல அவருக்கு தொற்று இருந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில்தான் இன்னைக்கு கடந்த சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அவரோட மகன் அவரோட உடல்நிலையில முன்னேற்றம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா அவரோட பதிவை தொடர்ந்து அடுத்த சில மணி நேரத்திலேயே மருத்துவமனை நிர்வாகம் பிரணாப் முகர்ஜியோட உடல்நிலை கவலைக்கிடமா இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பண்ணுங்க.